பாடலாசிரியர் கவிஞர் கார்த்திக் நேத் அவர்களை அழைக்கிறோம். முதல்ல ராஜ்மோகன் அண்ணாக்கு நன்றி. தெரிஞ்சு ரகுவரன் சார் உள்ள இருக்காருன்னு நினைக்கிறேன். ரகுவரன் சாரோட தீவிர ஃபேன் அது அக்காக்கும் தெரியும். அவர் தான் நீங்கள் சினிமாக்கு ஓட வச்சவரும் சரி. ஊரில் இருந்து அக்காவை பார்த்தோன்னே எனக்கு தம்புவை பார்த்த ஞாபகம் வந்துருச்சு. ராஜ்மோகன் அண்ணாக்கு முதல் ரொம்ப நன்றி. ரொம்பவும் சிறப்பாகவும் ஒரு மாதிரி துள்ளலாகவும் இந்த நிகழ்வை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. இன்றைக்கி தான் நான் ஆனந்தையும் பார்க்குறேன், நேரில் பார்க்குறேன். படத்தில் இரண்டு பாடல் எழுதி முடித்தாச்சு. இருந்தாலும் இன்றைக்கி தான் நேரில் பார்க்குற அன்பரையும் தயாரிப்பாடலும் இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஆமாம், அவர் கதை சொல்லும் போது எனக்கு இரண்டு விடயங்கள் ரொம்ப ஆழமாக தச்சது. என்னென்னா, சமகாலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆண் பெண் உறவுக்குள்ள ஒரு விரிந்த பிளவு அப்படிங்கிறது உண்டு. அந்த விரிந்த பிளவு ஏற்படுவது எதனாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு எளிய விடயங்களால் தான் அது ஏற்படுது அப்படிங்கிறது கண்கூடாக நம்ம பார்க்குறோம். அந்த ஆழமான ஒரு பிளவு ஏன் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது வந்து இந்த படம் ரொம்ப சிறப்பாக பேசுது. இப்போ நான் சொல்கிற மாதிரி அவர் என்கிட்ட சொல்ல அவர் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக ஒரு பிரிதல் அப்படி தான் சொன்னார். என்னோடய இந்த பயணத்தில் ஒரு அருமையான பாடலாக எனக்கு ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு பாடலாக அந்த பாடல் இருக்கும். அது நான் இப்போவே சொல்கிறேன். ஏன்னா அது எழுதும் போதே நண்பர் தோழர் ஜீவியோட இசை அது சொல்லவே வேண்டாம். அநீதி எழுதும் போதே சில பாடல்கள் மெட்டுக்கு நம்ம எழுதும் போது நம்மை அறியாமல் நமக்குள்ள ஒரு விசும்பலும் கேவலும் வரும். அது அந்த மெட்டு கொடுக்குற ஒரு ஒரு கேவல், ஒரு விசும்பல். அந்த அந்த மெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சொற்களை நம்மளுடைய அறிவை பயன்படுத்தாமல் நம்மளுடைய உணர்வு வழியாக அந்த மெட்டுக்குள்ள இருக்கிற சொற்களை எடுத்து நம்ம போட்டோமாவே அது காலத்துக்குமான பாடலாக நிற்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முன்னோடிகள்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போனது. கண்ணதாசன் தொடங்கி அந்த மாதிரி ஜீவியோட மெட்டு எப்போ கேட்கும் போதும் சரி, அநீதி எழுதும் போதும் சரி, இந்த படத்துக்கான ரெண்டு பாடல்கள் எழுதும் போதும் சரி, ஒரு சிறப்பை எடுத்து ஒரு வரிகளை போடணுங்கிற மாதிரி இடத்துக்கே கொண்டு போய் விட மாட்டாங்க ரெண்டு பேரும். அந்த மெட்டை கேட்ட மாத்திரத்தில் உள்ளிருந்து ஒரு ஒரு உத்வேகம் எடுத்து வரிகள் சொற்கள் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். அந்த சேர்க்கை அந்த சொற்களை வந்து ஒரு ஒரு ஒழுங்குபடுத்துகிற வேலையை மட்டும்தான் நான் செய்கிறது. அப்படி தான் ஜீவியோட இசை என்றைக்குமே எனக்கு இருந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் தோழரோட இணைகிறது. மற்றபடி அக்காவை பார்த்தது இன்னும் மகிழ்ச்சி. ரோகிணி அக்காவை இளவரசனாக இருக்காங்க மேம். அந்த ட்ரெண்டிங் துர்கால் எழுதியிருக்கேன் மேம். ஆமாம், அப்புறம் கேமராமேன் அவருக்கும் மற்ற எல்லோருக்குமே என்னுடைய மகிழ்ச்சியும் நன்றியும். இணை தோழர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க, ஜிகேபி அப்புறம் விண்ணுலக நாயகனா விண்ணுலக கவி, அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போதைக்கு இவ்வளோதான் சொல்ல தோணுது. அந்த பாடல்கள்லாம் வந்து படலாக வந்த பிறகு இது எல்லோருக்குமான படமாக இருக்கும். இது ஒரு படமாக மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய சில நுட்பமான அறிவுரைகளை அறிவுரைகளாக இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லி ஷேரிங் அந்த படம் இருக்கும். ரொம்ப நன்றி அத்தனை பேருக்கு.